ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம ஒர 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வதங்கி வரட்டும். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி கலந்துக்கிறதுக்கப்புறமா நம்ம இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ 3 நிமிஷம் நல்லா கலந்தாச்சு. நான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவில் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாம். ஸ்டவ்வை லோவாகவே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது போல் நல்லா கலந்தாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் இது போல் கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லியெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், உள்ளே வைக்கிற மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறட்டும். நம்ம இப்போது மாவு பேட்டர் ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். அதுக்காக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, சின்ன பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு எடுத்திருக்கேன். வெறும் கடலை மாவு மட்டும் போடுறதுனால நமக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். சோடா உப்பு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக சோடா உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கலாம். ஒரு திக்கான பேட்டருக்கு தான் நம்ம மாவு ரெடி பண்ணணும். திக்கான கன்சிஸ்டன்சி தான் நமக்கு கரெக்டான அளவில் இருக்கும். தண்ணியாக இருந்தால் மாவு நல்லா ஒட்டாது. அதனால் நல்லா திக்காக இருக்க மாதிரி இது போல் கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதை நான் கை விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். அங்கங்கே லைட்டாக கட்டி இருக்க மாதிரி இருக்குது. இது போல் நல்லா கலந்தாச்சு. இப்போ நமக்கு கடலை மாவு பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நமக்கு மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை உருண்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா போடுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இது போல் எடுத்துகிட்டு நம்ம கம்மியான அளவில் தான் பண்ணுறோம், அதனால் நான் கம்மியாக மாவு கலந்து வச்சுருக்கேன். இந்த சைஸ்க்கு நான் இப்போ உருண்டை பிடிச்சி வைக்கிறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இது போல் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்.
நமக்கு அஞ்சு உருண்டை போல் கிடச்சிருக்கு. பொரிச்சு எடுக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக நல்லா இது போல் மாவில் பரட்டி எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, இல்லைன்னா கரண்டியில் கூட யூஸ் பண்ணுங்கள். கையில் எண்ணெய் தெரிச்சிடாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. இது போல் ஒன்றா சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இப்போது ரெண்டு சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஒரு பக்கம் வேகவும் இது போல் கலந்து விட்டுக்கலாம். நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஸ்டவ் அதே மாதிரி மீடியமாக ஃப்ளேம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. இது போல் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இது போல் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வேகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். இது மாதிரி உதிர்ந்து தான் வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. திருப்பி விட்டு வேக வச்சாச்சு. எல்லா பக்கமும் ஈவனாக வெந்ததுக்கப்புறமா இதையும் நம்ம எடுத்துடலாம். எல்லா உருண்டைகளையும் ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக உருளைக்கிழங்கு போண்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு காஃபியோடு சேர்த்து சாயங்கால நேரம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.